அனைவருக்கும் வணக்கம். பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும். பிரதமர் யார் என்பது முக்கியமல்ல, யார் பிரதமராக வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் என தனது 70வது பிறந்தநாள் விழாவில் பேசியிருந்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதற்கு உடனடி பதிலாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி லோக்சபா தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்றார். மேலும் காங்கிரஸ் பாஜக அல்லாத மாநில கட்சிகளுடன் சேர்ந்து தேசிய அளவில் 3வது அணி அமைக்கும் முயற்சியிலும் மம்தா பானர்ஜி ஈடுபட்டுள்ளார். ஆக காங்கிரஸ் தலைமையை மம்தா பானர்ஜி விரும்பவில்லை என்பது தெள்ளம் தெளிவாகிறது. எனவே மம்தா பானர்ஜியைப் போல டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவும் காங்கிரஸ் தலைமையை ஏற்க முன்வரவில்லை என்றால் தனது தலைமையை ஏற்க வைக்கும் திட்டத்தை வகுத்துள்ளாராம் மு க ஸ்டாலின். கருணாநிதி என்ற மைய புள்ளியை வைத்து தன்னை தேசிய அரசியல் தலைவர் என்ற அளவுக்கு உயர்த்துவதற்கு மு க ஸ்டாலின் வியூகம் வகுத்துள்ளாராம். அதற்காக கருணாநிதியின் 100வது விழாவை ஓராண்டு கொண்டாடி தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக பல்லமான அணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளாராம் மு க ஸ்டாலின். திருவாரூரில் ஜூன் 3ஆம் தேதி என்று நடக்கும் கருணாநிதியின் 100வது விழா மாநாட்டில் காலை நிகழ்ச்சியில் தமிழக கூட்டணி தலைவர்கள் கே எஸ் அழகிரி, வைகோ, திருமாவளவன், பாலகிருஷ்ணன், முத்தரசன், கமல்ஹாசன் போன்றவர்களை பங்கேற்க வைக்க மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம். மாலையில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, மம்தா பானர்ஜி, சந்திரசேகர் ராவ், அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார், நவீன் பட்நாயக், சரத்பவார், சந்திரபாபு நாயுடு, பருக் அப்துல்லா, டி ராஜா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்களையும் அழைக்க இருக்கிறாராம். கருணாநிதியுடன் பழகிய தேசிய அரசியல் தலைவர்கள் மாநாட்டிற்கு வர மறுக்க மாட்டார்கள் என நம்பும் மு க ஸ்டாலின் அம்மாநாட்டில் பங்கேற்கும் தலைவர்களின் வாயிலாக தேசிய அளவில் திமுக தலைமையை ஏற்க வைக்கலாம் என திட்டமிட்டுள்ளாராம் மு க ஸ்டாலின். அவரது வியூகம் வெற்றி பெறுமா என்பது அழைப்பை ஏற்று யார் யார் வருகின்றனர் என்பதை பொறுத்தே அமையும். எப்படி இருந்தாலும் மு க ஸ்டாலினின் இந்த முயற்சி பாராட்டத்தக்கதே. வந்தாமல போனாமா இரு, சரி வந்தாமல போனா விக்கு, அவ்வளவுதான். நன்றி.